வெல்கம் பேக் டு மை சேனல் நேருசு கிச்சன். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஐஸ்கிரீம் மிக்ஸ் பவுடர் வச்சு நம்ம ஐஸ்கிரீம் எப்படி செய்து நம்ம பார்த்துக்கலாம். ஹோப் இது பிகினர்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நான் இன்னைக்கு பட்டர்ஸ்காட்ச் ஃபிளேவர் எடுத்திருக்கேன். உங்களுக்கு விருப்பமான ஸ்ட்ராபெரி, வெனிலா ஃபிளேவர், சாக்லேட் ஃபிளேவர், எந்த ஃபிளேவர் வேணாலும் நம்ம எடுத்துக்கலாம். நான் இந்த ஒரு பேக்கெட்டை நான் யூஸ் பண்றேன். இது வந்து 100 கிராம். இதுக்கு வந்து ஒரு 1/2 லிட்டர் பால் தேவைப்படும். வாங்க எப்படி செய்து நம்ம பார்த்துக்கலாம். கடாயில 1/2 லிட்டர் பால் சேர்த்துருக்கோங்க. இன்னும் கேஸ்டவ் ஆன் பண்ணல. இங்க 100 கிராம் அளவுக்கு ஐஸ்கிரீம் பவுடர் எடுத்துருக்குறாங்க. இந்த பாலே சேர்த்துட்டு ஃபர்ஸ்ட் கட்டி இல்லாம மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாங்க. பால் வந்து தண்ணி சேர்க்காத 1/2 லிட்டர் பால் எடுத்திருக்கேன். நார்மல் பால் தான் எடுத்திருக்கேன். வேணும்னா நீங்க ஃபுல் க்ரீம் மில்க் கூட நீங்க எடுத்துக்கலாம். கட்டி இல்லாம ஃபர்ஸ்ட் கலந்துக்கலாங்க. கட்டி இல்லாம கரைச்சாச்சு. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாங்க. இதில் சர்க்கரை சேர்க்க தேவையில்லை. மிக்ஸ் ஐஸ்கிரீம் மிக்ஸ் பவுடரில் சர்க்கரை ஆல்ரெடி சுகர் ஆட் ஆயிருக்கும். ஸோ எதுவும் சேர்க்க தேவை கிடையாதுங்க. எந்த ஒரு எசன்ஸும் நம்ம சேர்க்க தேவையில்லை. நல்லா வந்து லைட்டாக பொங்கி வரட்டும், பால் காஞ்சி வரட்டும், வெயிட் பண்ணலாம். இது வரைக்கும் நீங்கள் நாரிசு கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நான் எந்த வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மிஸ் ஆகாமல் காட்டும். இந்த ஐஸ்கிரீம் பார்த்தீங்கன்னா மிக்ஸ் பவுடரில் பண்ணுறது வந்து நம்ம நார்மலாக 8 மணி நேரம் இல்லை 10 மணி நேரம் ஃப்ரீஸ் பண்ண தேவை கிடையாதுங்க. இது ஒரு 4 மணி நேரம் இருந்தாவே போதும். நடுவில் ஒருத்தர் நம்ம எடுத்து நம்ம மிக்ஸியில் அடிச்சுக்க போகிறோம். நீங்கள் எலக்ட்ரிக்கல் பிளெண்டர் வச்சுருந்தீங்க, நீங்கள் பிளெண்டரில் கூட நம்ம பிளைண்ட் பண்ணிக்கலாம். ஸோ டோட்டலாகவே 4 ஹவர்ஸ் மட்டும்தாங்க இந்த ஐஸ்கிரீம் செட் ஆகிறதுக்கு. பால் நல்லா காஞ்சிச்சுங்க. கீழே இது போல் வயர் விஸ்கோ இல்லை கரண்டி வச்சு கீழே எடுத்து எடுத்து விடுங்க. இதை ஸ்க்ராப் பண்ணி விடுங்க கீழே நம்மளுக்கு அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்காக. ஒரு பால் பொங்கி வந்து இது போல கொதிச்சு பபிள்ஸா வந்து 3 நிமிஷம் இருந்தா போதுங்க. நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். 3 மினிட்ஸ் ஆயிடுச்சுங்க. கேஸ் அமர்த்திடலாம். நல்லா பாருங்க, க்ரீமியா சூப்பரா இருக்கு. கட்டி இல்லாம இருக்கு. நல்லா ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா ஒரு பாத்திரத்துல சேர்த்துடலாங்க. ஆறட்டும். நல்லா ஆறினதும் ஒரு 8 கண்டெய்னர் போட்டுட்டாங்க, டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். இது ஒரு ஃப்ரீசர்ல ஒரு 3 மணி நேரம் அப்படியே விட்டுடலாங்க. அதுக்கப்புறம் நம்ம எடுத்து பிளெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ 3 ஹவர் கழிச்சு நம்ம பார்க்கலாங்க. ஃப்ரீசர் வந்து நல்லா சம்மருக்கு ஏற்ற மாதிரி ஃபுல்லாக ஃப்ரீஸ் கரெக்டாக செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நமக்கு ஐஸ்கிரீம் வந்து கரெக்டாக செட் ஆகும். 3 ஹவர்ஸ் ஆயிடுச்சுங்க. நல்லா செட் ஆயிருக்கு. இப்போ இந்த மிக்ஸி பிளெண்டர் ஜூசர் ஜாரில் சேர்த்து அடிச்சிடலாம். எலக்ட்ரிக்கல் பிளெண்டர் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா அதில் கூட நல்லா ஹை ஸ்பீடில் 5 மினிட்ஸ் அடிங்க. மிக்ஸி ஜாரில் நல்லா ஹை ஸ்பீடில் அடிச்சிட்டாங்க ஒரு 5 நிமிஷத்துக்கு. மறுபடியும் இது ஒரு 1 ஹவர் செட் பண்ணால் போதுங்க, நம்மளோட ஐஸ்கிரீம் ரெடி ஆகிடும். நல்லா க்ரீமியாக சூப்பராக கட்டி இல்லாமல் அடித்தாச்சுங்க. 1 ஹவர் கழித்து நம்ம பார்க்கலாங்க நம்மளோட ஐஸ்கிரீம் செட் ஆகிடும். 1/2 ஹவர் ஆயிடுச்சுங்க, நம்ம ஐஸ்கிரீம் செட் ஆகிருக்கும். இப்போ நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். ஐஸ்கிரீம் சூப்பர் இருந்தாலும் கரண்டி இருந்தாலும் தண்ணியில் லைட்டாக வச்சுட்டு இப்படி எடுத்தாவே நம்மளுக்கு சூப்பராக வருங்க. ரொம்ப சூப்பரான பட்டர்ஸ்காட்ச் ஐஸ்கிரீம் ரெடி ஆயிடுச்சுங்க. ஐஸ்கிரீம் மிக்ஸ் பவுடர் வச்சு நம்ம ரெடி பண்ணோம். ரொம்ப ஈஸி தான் இந்த வீடியோ. உங்களுக்கு பிடிச்சிருந்தா நான் ரசி கிச்சன் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நான் ரசி கிச்சன். ஹாப்பி குக்கிங் ஃப்ரெண்ட்ஸ்.